உயர்மட்ட பொறுப்பெல்லாம் எங்க உறவினர்களுக்கு கொடுக்க போறேன். அடிமட்ட தொண்டர்கள்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உள்ள கொண்டாட்டிக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்துட்டு நோட்டீஸ் ஒட்டின நம்மளெல்லாம் நொட்டிக்கிட்டு போற சொல்றானே, நான் போறேன் பழைய கட்சிக்கு. என்ன மாவட்டம் மதுரை பக்கம்லாம் எப்படி இருக்கு நம்மளுக்கு? அடுத்த முதல்வர் நீங்க தானே, அங்கனக்கு எங்க பேசிட்டு இருக்காங்க தம்பி? இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் லக்கி சில்ஸ் மன்னார்குடி, மேச்சன் மேரேஜ் மேட்ரிமோனி, கவிதா சுவிட்சன் பேக்கரி லட்சுமாங்குடி, சாண்டோ ஆட்டோமொபைல்ஸ் வேதாரண்யம், வளமுடன் மரச்சக்கு எண்ணெய் மன்னார்குடி, டாப் அண்ட் டாப் டைல்ஸ் உரத்தநாடு, நிவா அக்சசரிஸ் பட்டுக்கோட்டை. யோ, எதுக்காக உங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன்னா, கட்சி ஆரம்பித்த உடனே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு, அது சம்மந்தமாக தான் உங்களை பேசலாம்னு வர சொல்லியிருக்கேன். குளம் வெட்டுற கான்ட்ராக்டில் கொஞ்சம் கூட சம்பாதிக்க முடியல தலைவரே. ஆமாம் தலைவரே, வாக்கே வெட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தியே, அதுலேயும் ஒன்றும் வருமானம் இல்லை. ஆமாம் தலைவரே, காம்பவுண்ட் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தியே, அதுலேயும் ஒரு கமிஷன் இல்லை தலைவரே. யோ, பழசெல்லாம் விடுங்கய்யா, இப்போ வந்திருக்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்யுங்க. யோ மாவட்டம், அந்த ஆள் தான் இவ்வளவு சொல்கிறேன் ஐயா, எடுத்து செஞ்சா என்னையா? நீ ஒரு ஆளியா, கான்ட்ராக்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு போயிடறாயா பாதிக்கு பாதி? யோ, குளத்துக்கு 100,000 ரூபா கொட்டேஷன் போட்டிருக்கேன், அதில் காவாசியை கட்சிக்கு கமிஷனாக கொடுத்துட்டு பாக்கி வச்சு விட்டுங்க, பார்த்துக்கலாம். என்னையா ஒன்றியம், குளத்தை வெட்டுறதை பற்றியே பேசுறீங்கிறான், கொள்ளையடிக்கிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான் உங்கள் ஆள். வாக்கியா வெட்டுறதுக்கே இப்படி சொல்கிறியே, இன்னும் வாரிசு அரிசியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்குவேன். இப்போ தானே கட்சிக்கு வந்திருக்க, பொத்திக்கிட்டு உட்காரு. தலைவரே, என் பையனுக்கு பிறந்த நாள் வருது, கேக்கு வெட்டி கொண்டாடலான்னு இருக்கேன், நீங்கள் வரணும். எதை வேணாலும் வெட்டியா, ஆனால் கட்சியை கொடுக்க வேண்டிய கமிஷன் மட்டும் கொடுத்துட்டு வெட்டியா? அட பாவியலா, கட்சிக்காரன் பிள்ளைக்கு கேக்கு வெட்டணும்னு கூப்பிட்றான், இந்த ஆள் கமிஷன் கேட்டுட்டு நிற்கிறான் பாரு. குளத்தை வெட்டினாலும் கமிஷனு, குட்டையை வெட்டினாலும் கமிஷனு, வர வர கேக்கு வெட்டுறதுக்கு கமிஷன் வாங்க ஆரம்பிச்சுட்டே இல்லடா, கட்சி உருப்பிட்ட மாதிரி தான். ஓ, சும்மா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காதியா, சந்துக்கு போங்கய்யா, சாப்பாடு ரெடியாக இருக்கு, சாப்பிட்டு போகலாம். ஒரு 100,000 ரூபாயில் 25,000 ரூபா போயிட்டுனா 75,000 ரூபாயை வச்சு குளத்தை வெட்டி விடலாமா மாவட்டம்? யோ ஒன்றியம், நம்ம கட்சியில் இருந்துக்கிட்டு இப்படி பேசலாம் மாதிரியா இருந்தாலே? புதுசு தானே மாவட்டம், அதான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஏங்க, 75 தலைவர் பையனும் 50 பாதிய மாவட்டமே எடுத்துக்குவாப்புல, நான் ஒரு 20 ரூபா எடுத்துப்பேன், நீங்கள் 5 ரூபாயை வச்சு வேலையை முடிக்கணும். ஏங்க, அந்த 5 ரூபாயை ஏங்க என்னக்கிட்ட கொடுக்குறீங்க? ஆடி மாதத்துக்கு கூழ ஊற்ற கொடுத்துட வேண்டியதானே? கொடுக்குறாங்களா 5 ரூபாயை? ஏங்க, 5 ரூபாயை வச்சுக்கிட்டு 5 பேரை விட்டு கூட குளத்தை செதுக்க முடியாதுங்க. 5 பேரை விட்டு செதுக்குறியோ இல்லை 5,000 நீயே பதுக்குறியோ அது எனக்கு தெரியாது. குளத்தை வெட்டின மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடு, அது போதும். யோ, சத்தம் போடாதேயா, தலைவர் பையன் வரப்பில. என்ன மாவட்டம் மதுரை பக்கம்லாம் எப்படி இருக்கு நம்மளுக்கு? அடுத்த முதல்வர் நீங்க தானே, அங்கனக்கு எங்க பேசிட்டு இருக்காங்க தம்பி? இது யார் ஆள் புதுசாக இருக்கு? நம்ம கட்சியில் புதுசாக சேர்ந்துருக்காப்புல தம்பி. கமிஷன்லாம் கரெக்டாக கூடியா, கட்சியில் ஒரு பொறுப்பை போட்டுடுவான். எங்கே தம்பி, 5,000 ரூபாயை ஒதுக்கி விட்டு ஆட்டை விட்டு குளத்தை விட்டுங்கிறாங்க, அப்புறம் எங்கேருந்து கொடுக்குறது உங்களுக்கு கமிஷனு? தம்பி, அப்பா கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. பா, வர சொன்னீங்களா? ஆமாப்பா, நான் தான் வர சொன்னேன். ஏன் ஏன் நீங்களாம் நினைக்கிறீங்க, உட்காருங்க. உங்களெல்லாம் நான் எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னா, எனக்கு வயசாகி போயிட்டு அதனால என் இளையமும் வெட்டிக்கிளிய தலைவராக்கி புள்ளான்னு இருக்கேன். நீங்களாம் என்ன சொல்றீ, என்ன மாவட்டம் என்ன சொல்றீ? தலைவர் நீங்கள் இருந்தால் என்ன, உங்கள் தவப்புதலன் இருந்தால் என்ன, காலத்துக்கும் உங்கள் காலடியிலேயே கமிஷன் வாங்கிட்டே கிடப்பேன் தலைவரே, என்னைக்கிட்ட கேட்குறியாலே? என்னோடய இருக்கிறான் என் கொழுந்தியாமவன் இவன்,
இவனை நான் இளைஞரணி செயலாளராக ஆக்கிப்படலான்னு இருக்கேன். இதை பற்றி நீங்கள்லாம் என்னையா நினைக்கிறியா? யோ ஒன்றியம், இவன் மாவன் அவன் குழந்தையா மவனுக்கே பதவியை கொடுத்தா. கருத இருந்த காசை வச்சுக்கிட்டு கட்டோட்டை அடித்து கட்சி வளத்தை நம்பலாம், கை சூப்பிட்டு உட்காந்துருக்க முடியும். இப்பா ஏன்ப்பா அவ்வளோ இருக்கேன்? வாஜ்பாய் அரசியல் மாதிரி பண்ணலாம்னு இருந்தேன், கடைசியாக என்னையே வாரிசு அரசியல் பண்ண விட்டாங்கப்பா. சரியாப்பா, பாலம் கட்டுனதுலேருந்து பள்ளம் வெட்டினது வரைக்கும் கமிஷன் வாங்கினவங்க நீங்கள். நீங்கள்லாம் கண்கலங்களாமா? கவலைப்படாதீங்க, கட்சியை நானும் தம்பியும் காப்பாற்றிடுறோம். உயர்மட்ட பொறுப்பெல்லாம் எங்கள் உறவினர்களுக்கு கொடுக்க போகிறேன், அடிமட்ட தொண்டர்கள்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. புள்ள கொண்டாட்டிக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்துக்கிட்டு நோட்டீஸ் ஒட்டின நம்மளெல்லாம் நொட்டிக்கிட்டு உட்கார சொல்கிறானே, நான் போகிறேன் பழைய கட்சிக்கு. சொந்தக்காரவனுக்கெல்லாம் சொம்படிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நவர முடியும், அவசரப்படாதயா. எத்தனை நாளாவையா இப்படியே இருக்கிறது? இன்னைக்கு முடிவு பண்ணுறையா? இவங்களை எதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கிறேயா? யோ அவசரப்படாதயா, அதுக்கெல்லாம் பெரிய அளவில் காசு வேணும். குளம் வெட்டி கொள்ளையடிச்சு வச்சிருக்கீல, அந்த காசை எடுத்துடுவாயா? நம்ம ஆரம்பிக்கிற கட்சிக்கு நீ தாயா தலைவர். என்னால் முடிஞ்சப்பங்க நானும் தரேன், நானும் உங்களோட வரேங்க. யோ பாரியா, பக்கத்தில் உட்காந்துருக்கவரே பழிச்சுன்னு மாறிட்டாரு. என்ன என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இப்பயே ராஜினாமா பண்ணிட்டு வாயா. வரேன், ஆனால் வாக்கு மாற மாட்டேயில்ல, நான் தானே தலைவர். மாற மாட்டேயா மாவட்டம், வாயா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். தலைவரே என்னையா சொல்லு. நாங்கள் எல்லாரும் கட்சி விட்டு விளக்குறோங்க. ஏன்யா, 40 வருஷமா நல்லா தானே இருந்த கட்சியில், ஏன் என்னாச்சு? நீங்கள் வேண்டியப்பட்டவனுங்களாம் பொறுப்பை கொடுத்தா நாங்கள் என்ன ஆண்டியா போகிறதா? நாங்களாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், நாங்கள் போகிறோம். என்னப்பா எல்லாம் கச்சா விட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது? அதுக்கும் ஐடியா வச்சுருக்கேன் உன் அப்பன். அடுத்த முதல் ஒரு ஆட்டுக்குட்டின்னு ஒரு அறிக்கை விடுறேன், ஆட்டுக்குட்டி தானாக நம்ம கட்சிக்கு வருவான். பெரியப்பா இவ்வளோ பிரச்சனை இல்லையும் இவங்க ரெண்டு பேர் மட்டும் போகாமல் இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் நம்ம கட்சியோட உண்மையான தொண்டர்கள். கஷ்டம்னா இப்போ தான் தெரியும் காண்டாமிருகத்துக்கு. நம்ம வந்துட்டோம்ல, இப்போ நடுங்கி போய் நிற்பான் பாருங்கள் காண்டாமிருகம். ஆட்டுக்குட்டி, நீ சொன்னதை கேட்டு அந்த கட்சியை விட்டு இந்த கட்சிக்கு வந்துட்டோம். மாவட்டத்து தலைவராகவும் என்ன துணைத் தலைவராகவும் எப்படியாச்சும் ஆக்கிரு. அரசியல் கட்சியை தொடங்குறோம், ஆட்சியை பிடிக்கிறோம், அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டுறோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆட்டுக்குடி தான், அடிச்சு கொடுறா போன அவனுக்கு. ஹலோ சொல்லுங்க. அவசரப்பட்டுடா ஆட்டுக்குட்டி, உன்னை அடுத்த முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலான்னு இருந்தேன், கட்சியை பிரித்து கலவரத்தை உண்டாக்கிட்டியடா. என்னது, முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலான் இருந்தீங்களா? அது தெரியாமல் தான் நான் அவசரப்பட்டேனா? என் மோன தலைவராக ஆக்கிட்டு உன்னை முதல்வராக்கலாம்னு நினச்சேன், நீ அது தெரியாமல் ஆளுவில் அழைச்சிட்டு கிளம்பிட்ட. சரி நீ ஆஃபீஸ்க்குவா பேசிக்கலாம். சரி தலைவரே, கட்டாயம் வந்து சந்திக்கிறேன் தலைவரே. அரசியல் கட்சி தொடங்கினோடனே ஆட்டுக்குட்டியை கழட்டி விட்டுறணும், அதான் நம்ம முதல் வேலை. அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன், நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க. காண்டாமிருகத்தோட கட்சியை கலைச்சது மாதிரி நம்ம கட்சியும் கலைச்சி விட்டு போயிடுவோம். ஆட்டுக்குட்டி வரோம், எதுவும் பேசாத. என்ன ஆட்டுக்குட்டி, யார் ஃபோனில்? டெல்லியிலேருந்து ஃபோனு, டென்ஷன் ஆகுறாங்க, கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கிறாங்க. என்னையா இப்படி சொல்கிற? நான் அதுக்கு காண்டாமிருகத்தோடு இருந்திருப்பேனே. டென்ஷன் ஆகாத மாவட்டம், டெல்லியில் என்னன்னு கேட்டு சொல்கிறேன். வரட்டுமா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. வணக்கம் தலைவரே. என்னையா ஆட்டுக்குட்டி இப்படி பண்ணிட்டேன்? நான் ஒன்றும் பண்ணலை தலைவரே, எல்லாம் இந்த ஒன்றியமும் மாவட்டமும் தான். நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அது தெரிஞ்சுதானே உனக்கு ஃபோன் அடித்தேன். என் மோ ஒரு 5 வருஷம் இருக்கட்டும், அடுத்தது நீ ஒரு 5 வருஷம் இரு. நான் மனசாரன் சொல்கிறேன் தலைவரே, இந்த மாவட்டம் மட்டும் இந்த கட்சியில் இல்லைனா நான் இந்த கட்சியை விட்டு போயிட்டுருக்க மாட்டேன் தலைவரே. கவலைப்படாதயா, எல்லாம் கீழே உள்ளவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன தலைவரே, எல்லாம் மேலே இருக்கவங்க தான் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க, நீங்கள் கீழே இருக்கவன் பார்த்துக்கன்னு சொல்கிறீங்க. யார் இருக்கா தலைவரை கீழே? ஏண்டா தலைவர் காலடியிலே கிடக்கிற எங்களை களைச்சி விட்டு கட்சி ஆரம்பிக்க சொல்லிட்டு இங்கே வந்து நீ என்ன நல்ல மாதிரி நடிக்கிறிய? அரசியலில் அண்டர் கிரவுண்டு வேலை பார்க்குறவன் தான் அதிகம், அவசரப்பட்டியோட ஆட்டுக்குட்டியே. Thank you.
கடமை என்று அரசியல் செய்யும் அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு சிலர் கமிஷனுக்காகவும் அரசியல் செய்கிறார்கள். அவர்களுக்கான பதிவுதான் இது. இதுவரை நம்ம ஊர் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை இணைந்து வழங்கியோர் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் மன்னார்குடி, தமிழ்நாடு மருத்துவமனை தமிழ்நாடு டெஸ்ட் பேபி சென்டர் மன்னார்குடி, அவ்வை மரச்சக்கு எண்ணெய் பட்டுக்கோட்டை, பாரம்பரிய உணவகம் கண்ணுகுடி கிழக்கு, வள்ளுவன் மரச்சக்கு எண்ணெய் மன்னார்குடி, அரசு ஐடிஐ மற்றும் ஜிகே கேட்ரிங் காலேஜ் மன்னார்குடி, சிவானி சில்சன் ரெடிமேட்ஸ் ஊத்தாங்கரை ஆரூர் நாமக்கல். உங்கள் கனவு இல்லத்தில் இனி உஷ்ணத்தை நிரந்தரமாக வெட்டுவதும் எளிது, மலைநீக்க சிவை நிரந்தரமாக தடுப்பதும் எளிது. தக்ஷன் கூல் ரூஃப் டைல்ஸ்,